இங்கு வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிக்கைத்துறை சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் காடப்புறா கலைக்குழு உண்மையிலே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் இந்த படத்தில் வந்து ஒரு சிறு கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருக்கேன் ஆனால் அது மிக முக்கியமான கதாபாத்திரம் அது அதை பற்றி சொல்லக்கூடாது ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கலையும் வந்து நிச்சயமாக வந்து நொடிஞ்சு போயிட்டே இருக்குது நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் வெப் ஃபிலிம் அவார்டு ஃபிலிம் ஒன்று பண்ணேன் செத்தும் ஆயிரம் பொண்ணுன்னு அது வந்து ஒப்பாரி கலைஞர்கள் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை அந்த ஒப்பாரிங்கிறதே இல்லாமல் ரொம்ப அழிஞ்சிட்டே போகுது அதை வ வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த படத்தை எடுத்தாங்க அது அவார்டாச்சு அந்த மாதிரி இது வந்து கரகாட்டத்தை பற்றி ஸோ எந்த கலையும் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது எல்லாமே இந்த ஒரு ஜான் வயதுக்காகத்தான் எல்லா ஆட்டமும் ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இயக்குனர் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் நிச்சயம் பண்ணி நீங்கள் பூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த படம் வந்து மக்களை போய் சேர்றத்துக்கு ஸோ அதனால் உண்மையிலேயே நான் ஒர்க் பண்ணும்போது கூட பார்த்தேன் அதாவது நான் வந்து இந்த ஃபீல்டில் ஃபிஃப்டி இயர்ஸாக இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருந்தால் கூட இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது நான் இயக்குநர முதல் டைம் நான் மீட் பண்ணுறேன் அந்த காலில் கட்டு போட்டுக்கிட்டு அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அவரோட இந்த டெடிகேஷன் இருக்குது பாருங்கள் சத்தியமாக அப்படி ஒரு டெடிகேஷன் நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு டெடிகேஷன் ஏன்னா அவர் இந்த படத்தை ரொம்ப உயிரை விட மேலாக நேசிக்கிறாரு அந்த தொழிலுக்கு அவர் கொடுக்குற மரியாதையாகட்டும் அந்த கலையை நேசிக்கிற விதமாகட்டும் அப்படி ஒரு ஒரு உழைப்பாளி ஒரு நல்ல மனிதர் அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நிச்சயமாக பார்க்க முடியாது இது அவருடைய வாழ்க்கை ஸோ இந்த படத்தில் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது டோட்டல் யூனிட்டுமே பேசினோம் ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் இயக்குனருக்காக வேலை செய்கிறோம் இயக்குநருக்காக வேலை செய்கிறோம் இயக்குநருக்காக வேலை செய்ய இந்த வார்த்தையை தான் நான் எல்லாருக்கிட்டேயும் அதாவது ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்லேருந்து மணி சார் ஆகட்டும் ராஜ்குமார் ஆகட்டும் க காஸ்டியூமர் ஆகட்டும் எல்லாருமே யார் ஆகட்டும் எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை எங்களுக்கு கிடைத்த தயாரிப்பாளர் மிக அருமையான தயாரிப்பாளர் அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா அவர் இந்த கலையை நேசிக்கிறார் அதுக்காக இந்த படத்தை எடுக்கிறாரு ஆனா இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரை எல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது இது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துச்சுன்னா இனி அடுத்து 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 அவங்க படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய இயக்குனர்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க நிறைய பேருக்கு வாய்ப்பளிப்பாங்க ஸோ எல்லா குடும்பமும் வாழும் அவங்கள நினச்சி ஸோ அதனால் எல்லாரும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தறதுக்கு முக்கியமாக டைரக்டர் ராஜா சார் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அவரை வந்து கொஞ்சம் அதாவது பொய் சொல்லி உங்களை எழுத சொல்லலை இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கை உயரணும் அவர் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் அவருடைய வாழ்வாதாரம் சிறக்கணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இங்கே வந்து நீங்கள் இதை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி என்னை பேச அழைத்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம் மனிதர் ஓகே பார்க்காத வேலை இல்லை வேர்க்காத நாளும் இல்லை கோயம்பேடும் கோடம்பாக்கமும் வாழ்நாளில் எல்லாம் வந்து போகும் தருணங்கள் வியக்கும் நடிப்பு வெகுஜன சிரிப்பு பாவாடை சாமியாக நாட்டுப்புற மக்கள் மனங்களில் நிரம்ப காத்திருக்கும் அவர்களை பேச வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த படம் முண்டாசுப்பட்டி மாதிரி ஒரு டீமாக தான் இது எப்படி ஆரம்பித்ததுன்னா டைரக்டர் சார் ஒரு நாள் வந்து கதை சொல்கிறார் என்கிட்ட சொல்லும்போது ஒரு கரகாட்டக்காரன் ஃபீல்டில் அந்த கதையை பற்றி சொல்கிறாரு சொன்ன உடனே நான் அடுத்த கேள்வியை நான் சொல்கிறேன் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க சார் இந்த கரகெலாம் கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார் நீங்கள் மட்டும் வந்தால் போதும் எல்லாத்தையும் நாகை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பித்தது தான் இந்த படம் இவர் கதையாக சொல்லும்போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதே மாதிரி அங்கே போகும்போது அதுதான் மேக்ஸிமம் எல்லா படமும் ஒர்க் பண்ணுவோம் ஒரு சீன்ஸ் மட்டுந்தான் அவங்க கேரவன்குள்ளே போயிடுவோம் அப்போ டைலாக் வரப்போ வருவோம் அப்படி இல்லாமல் எல்லாருமே அதே இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இடமா பேசி ஈசி சிரித்து ஒரு ஜாலியாக அப்படி பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணது முக்கியமாக வந்து ப்ரொடியூசருக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி சில வாய்ப்புகள்லாம் வந்து சில படங்கள் தான் அமையும் ஒரு ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் ஊரில் இது மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாவது நாள் உண்மையிலே அடிபட்டு ரெண்டு காலிலேயுமே நடக்க முடியல ஒரு எந்த சீன் சொல்லுறதுனாலும் டக்குன்னு தன்னறியாமல் இருந்துச்சு வருவார் ஏன்னா சார் இருக்குது சார் நான் வரேன் அப்படின்ட்டு அப்புறம் வந்து அப்படி கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் வேதனையாக இருக்கும் சரினடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த படம் ஜெயிக்கணும் உண்மையிலே அந்த அளவு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டெலிஃபோன் டார்ஜர் என்ன இருக்கட்டும் சூப்பர் குட்டர் என்ன இருக்கட்டும் சிறீலகா மேம் இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் இதுக்கு மூலதனமே வந்து நீலம் நாகன் சார் தான் ஏன்னா நாங்கள் ஒரு ஆக்டர்ஸ் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் எங்களோட வேலை அந்தளவு தான் இருக்கும் ஆனால் டெய்லி ஆனால் நான் கேட்பேன் நான் என்னென்ன காலைல ஒரு ப பத்து மணிக்கெலாம் வந்துடுவார் இல்லைன்னா நேற்று ரெண்டு மணி தானே இந்த ரோடு விஷயமாக போயிருந்தேன் ரெண்டு மணி மூணு மணி தான் தூங்கி தூங்கி அப்புறம் என்னென்ன தூக்கிட்டு தானே என்னென்ன ஷூட்டிங் போதில்லை அப்படின்ட்டு அளவு ஹெல்ப் பண்ணார் நீலமகன்ன இது மாதிரி கதைக்கு வந்துடுறேன் தரேன் வந்து எனக்கு வந்து ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தாங்க அதாவது குருவனுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க அதுலேயே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு அதனால் வந்து இருபத்தஞ்சி பிரசன் தான் கர்நாடகாரங்க மாதிரி முழுசான ஆடலை அப்போ தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவளை வந்து நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு விசில் அடிச்சிட்டு போயிடலாம் அவங்க வந்து ஒரு கோயில் திருவிழாவோ அப்போ நம்ம ஊரில் கோயில் திருவிழா நடக்குது அப்படின்னா ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய விடிய அது மித்தவ எல்லாருமே பாடலும் பாடமாக இருக்கட்டும் பாட்டு கச்சேரியாக இருக்கட்டும் எல்லாமே வருவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு மேடை இருக்கும் பின்னாடி போய் ஏதாவது இயற்கை உபாதைகள் வந்தால் பின்னாடி போயிடலாம் ஆனால் இவங்கனால அது முடியாது ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிற போது தான் எனக்கு தெரிஞ்சது ஓஹோ இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படி அப்படின்ட்டு போதும் அவங்களுக்கு தான் பெரிய நன்றி அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓரளவு ஆடி அது மாதிரி படம் ரொம்ப கலகலன்னு நல்லாயிருக்கும் இதில் ஒளிப்பதிவாளர் ஆர்ட் டைரக்டர் யாரையும் விட்டுருந்தால் மன்னிச்சிக்கணும் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துருவீங்க சேர்க்கணும் நன்றி வணக்கம்